ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சந்தில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டீரியோ பாலியோங்கிற ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஏர்ட்ராப் நான் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஏர்ட்ராப் தான் அது. பட் இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாப்டர் 4 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மூணு சாப்டர் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் பாயிண்ட் ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் எக்ஸ்டீரியோ செயினில் நீங்கள் கொஞ்சம் பிஎன்பி வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிட்ஜிங் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.4 கிட்ட எடுத்துரும். ஆனால் கொஞ்சம் இதில் டிரான்சாக்ஷன் ஃபீலாம் போகும், அது வந்து கம்மி தான். அந்த கேஸ் ஃபீலாம் ரொம்ப கம்மி தான். பட் பிரிட்ஜிக்கு வந்து ரொம்ப அதிகமாக போகுது அமௌண்ட்டு. ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் $3 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுது டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இது நான் சொல்கிறேன்னு பண்ணாதீங்க, உங்கள் விருப்பத்தோடு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ உங்கள் யாரும் சேசில் ஒரு பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்கள் மைசஸ் ப்ரௌசரில் போய் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து கிளைம் யுவர் பாலியோ எக் என்எஃப்டி இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் சைட்டில் பண்ணால் தான் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பிசியில் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் வந்து மைசஸில் பண்ணுறேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிவியில் பண்ணால் கூட சொல்ல கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஆரம்பிச்சிருச்சு. இல்லை 3 சாப்டர் முடிஞ்சு போச்சு, இப்போ லாஸ்ட் சாப்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் பண்ணுங்கள். ஸோ நான் சும்மா ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் கம்மியாக கிடைச்சாலும் போதுன்ட்டு. ஸோ நீங்கள் பிஎன்பி யூஸ் பண்ணுவீங்க, அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண கிளைம் வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ மெட்டாமாஸ்க் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மெட்டாமாஸ்கில் பண்ணுவேன். பட் இப்போ வந்து நான் ஓகே எக்ஸ் வாலெட்டு பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே, ஸோ பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி இப்போ கிளைம் ரேக் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் ஆகும். இப்போ புது செயின் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ சிட்டேரியோ செயின். ஸோ இந்த செயினில் தான் நம்ம பார்த்து பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி தான் இருக்குது. ஸோ இதில் இருக்குது பிஎன்பி, நார்மல் பிஎன்பி வேறு. ஸோ நம்ம பிரிட்ஜ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிட்ஜ் பண்ணுற லிங்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ பிரிட்ஜ் பண்ணுற லிங்க் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சேம் நான் வாலெட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டும் மாஸ் வாலெட் கனெக்ட் ஆகுது. ஸோ அதில் தான் ஆகலை. ரைட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் ரெடிமே நான் சேம் வாலெட் வச்சுக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஒரு டோக்கன் கேட்குது. ஸோ பிஎன்பி தான். ஸோ 0.007 இருக்குது. அது 0.004 அமிச்சிக்கிறேன். ஓகே, அது போதும் நினைக்கிறேன் எனக்கு. ஸோ ஃபீயும் கொஞ்சம் போகும். ஸோ 4 கூட 3.5 வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக ஒரு பாதிக்கு மாதிரி வச்சுப்போம். ரைட், இப்போ நான் டெபாசிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ என்ன அவ்வளோ $1 கேஸ் ஃபீ கேட்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போல் கேஸ் ஃபீ பண்ணுறது. சரி, வேறு வழி இல்லை. ஸோ பண்ணி தான் ஆகணும். ஸோ கேஸ் ஃபீ பார்த்துக்கோங்க, $1.33 இருக்குது. ஸோ பிரிட்ஜ் பண்ணுறது வேஸ்ட்டு தெரிஞ்சதில். ஸோ இப்போ நம்ம டெபாசிட் தான் பண்ணோம். ஸோ எனக்கு என்ன விட்ரா பண்ணிங்கன்னா மறுபடியும் பிஎன்பி செயினுக்கே வந்துடும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் தெரியாமல் நான் பண்ணிட்டேன். ஸோ என்ன மெட்டாமாஸ்கில் போய் அந்த செயினில் போய் செக் பண்ணி பார்ப்போம். அந்த 0.35 பிஎன்பி இருக்குது பாருங்கள். நான் தெரியாமல் விட்ரா கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் விட்ரா கொடுத்துறாதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்ரா போய் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த பிஎன்பிக்கே வந்துடும். ஸோ நம்ம அந்த செயினில் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்ரா பண்ண போகிறோம் எக்ஸ்டீரியா. ஸோ நம்ம அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிளைம் ரேக் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ போனீங்கன்னா பர்மிஷன் கேட்குது. ஸோ கேஸ் ஃபீ வந்து பாருங்கள், கொஞ்சம் லெஸ்ஸாக தான் போகுது. ஸோ இந்த பிரிட்ஜ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ மற்றபடி அதிகமாக கேட்கல. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏர்ன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சளவு நீங்கள் வந்து சேகரிக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ பிசினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இன்ட்டு 1 இருக்குது, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஜூமிங் வரமாட்டேங்குது, நான் ஜூம் அவுட்லேயே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்வைட் கோட் தான் மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் இன்வைட் கோட் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து நீங்கள் எங்கள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்வைட்க்கான போனஸ் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் ஒன்லி 1 இன்வைட் கோட். அதான் இப்போ என் இன்வைட் கோட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வேறு எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ டெபாசிட் பூஸ்ட்டு, ராயல் பூஸ்ட்டு, சேட் பூஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த சேட் பூஸ்ட்டுங்க இருக்குல்ல, இல்லை நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போனஸ் இருக்கும். ஸோ அந்த சேட் பூஸ்ட்க்கு வந்து நான் ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஜஸ்ட்னா பண்ணிங்கன்னா அப்படி காப்பி பண்ணி டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் பதில் மாதிரி சொல்லணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து கோபத்தை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ரைட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு பாருங்கள், நீங்களே நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்கோர் 92 கிடச்சிருக்கு. ஸோ பூஸ்ட்டு 9x. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டான இது ஸ்கோர் இது. ஸோ இதோட கோபமெல்லாம் பேச முடியாது. ரைட், நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வாக்கிங் கொடுத்தீங்கன்னா ஸ்கோர் அதுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. ஸோ நமக்கு இதே அதிகம்தான். ரைட், இதே எனக்கு போதும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 0. டாலர் தாங்க, எங்கேயோ தான் டாலர் கணக்கு, 1 ரூபா கூட போகல. ஓகேவா? ஸோ பிரிட்ஜ் பண்ணதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ நான் வந்து கிளைம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆக போகுது. ரைட், இப்போ வந்து கிளைம் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலை, மேபி டைம் ஆகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் இன்டூ 10 ஆகிடுச்சி. ஸோ நான் க்ரோத் பாயிண்ட் 80 தான் எடுத்தேன், அது 800 ஆகிடுச்சி. ஸோ அதனால் இந்த யூஸ் பண்ணிக்குவாங்க, இந்த ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோத் பாயிண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகு சேர்க்கலாமா? ஸோ ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, இந்த ஆப்பிள் கிளைம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது டெய்லி மிஷின் மாதிரி நினைக்கிறேன். ஓகே, ஒன்றுத்துக்கு ஒரு அப்ரூவல் கேட்குதா? அதான் பிஎன்பி ஃபீஸ் தான் போகுது, பட் ஆனால் கம்மியாக தான் போகுது, ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு தினா கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழே அங்கே இருக்குது பாருங்கள், இது மூணு தினா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே இது என்ன ஆகுன்னா எக்குக்கு போயிடும். ஸோ எக்குக்கு போச்சுன்னா அது கொஞ்சம் பாயிண்ட் ஏறிக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 17 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் இது வந்து டெய்லி கொடுப்பாங்க. ஸோ டெய்லி கலெக்ட் பண்ணி நீங்கள் இது கொடுத்துக்க வேண்டியதான், கொடுத்துட்டு ஸோ உங்கள் பாயிண்ட்ஸை பூஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்னும் பாயிண்ட்ஸ் எப்படிலாம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய வழி இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியூர் போலியோ. ஸோ டெய்லி நீங்கள் வந்து இது கொடுத்துக்கோங்க. ஸோ பெட்டியூர் போலியோன்னா அதுதான் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்ல, கிட்டத்தட்ட அதே தான் அது. ஸோ ஃபாலோ பண்ணுறது, ஸோ இன்வைட் பண்ணிங்கன்னா அதுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இன்வைட் பண்ணிங்கன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கிளியராக மென்ஷன் பண்ணலை, நானும் செக் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ குமிலிட்டி பெட்டிங் அது நான் பண்ணியாச்சு நினைக்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் யூர் ட்ரான்சாக்ஷன் இன் வேலட்டு கேட்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் த ட்வீட்டு இதெல்லாம் டைம் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க, நம்மளோட பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ டிக்கெட் எதுவும் என்ன பண்ணால், இப்போ நம்ம மொத்தமாக 12 டிக்கெட் வச்சுக்க நீங்கள் வந்து ஓட் பண்ண வேண்டியதான். ஸோ இல்லை ஓட் ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நான் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு 2 ஓட் பண்ணிட்டேன், அடுத்து இந்த பொண்ணுக்கு இத்தனை ஓட்டு. ஸோ அதுக்கெலாம் அதுக்கும் ஃபீ போகுதா? ஓகே, டாலர் கூட கணக்கில் வரல, ரொம்ப கம்மியான ஃபீ தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது மாதிரி நீங்கள் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ ஓட்டு நீ முன்னாடி பார்த்துட்டு பண்ணீங்கன்னா ஃபீ போகிறதால கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு போட போகிறேன் அந்த மாதிரிலாம் செக் பண்ணி நீ ஓட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லாக்கில் இருக்குன்னு வரல, ஸோ மேபி அது ஒர்த்துக்கான டைம் எதுவும் போட்டு இல்லை. இப்போதைக்கு 2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து டைம் இங்கே போட்டுருப்பாருங்க. ஸோ இந்த 152 ஹவர்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தினா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இல்லை டெய்லி டிக்கெட்டு வந்து இல்லை மென்ஷன், டெய்லி டிக்கெட் மேலே அது ஒன்று தான் இருக்குது, மற்றெல்லாம் வந்து சீரியஸ் டிக்கெட்டு. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணி அந்த மாதிரி டிக்கெட் தருவாங்க, வீக்லி டிக்கெட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஓட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். இவ்வளோ சேனல் பிடிச்ச மறக்காம காமிச்சு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆட்ரை பற்றி அப்டேட்ஸ்லாம் டக்கு டக்கு நல்லா போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.